ஹாய் எவ்ரிவன், நான் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸ்கின் கேர் பற்றி. இன்றைக்கி நான் வந்து ரைஸ் வாட்டரை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஸ்லீப்பிங் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதா காமிக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் சூப்பர் எஃபெக்டிவான ஸ்லீப்பிங் மாஸ்க், இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் செய்கிறதுக்கு. அதுக்காக நான் அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்திருக்க அரிசி வந்து பச்சை அரிசி வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன அரிசி இருக்கோ நீங்கள் அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண ரைஸை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோக் பண்ணணும். ஸோ ட்ரிங்கிங் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோக் பண்ணுறதுக்கு. ஒரு 3/4 கப் ரைஸுக்கு நான் வந்து 1 கப் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், ஒயிட் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் வாட்டரை வந்து செய்கிறதுக்கு நம்ம வந்து சோக் பண்ணி ஆகணும். ஸோ நான் இது வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வந்து சோக் பண்ணி வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ் கழித்து வெறும் தண்ணி மட்டும் நம்ம வந்து இறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த க்ளீனான ரைஸ் வாட்டர் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர்லாம் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, ஹேருக்கும் எக்ஸலண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். அண்ட் ரைஸ் வாட்டர் ஹேருக்காக நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுறேன் லிங்க்ஸ் எல்லாம். ஸோ இதை நான் இப்போ வந்து ஓவர் நைட் வைக்க போகிறேன். ஸோ அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து ஃபர்மெண்டடான ரைஸ் வாட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த வாட்டி ஸ்லீப்பிங் மாஸ்க்குக்கு நான் ஃபர்மெண்டடான ரைஸ் வாட்டர் தான் வந்து எடுக்கிறேன். அண்ட் இதில் நான் ஆட் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ரோஸ் வாட்டருக்கு நான் வந்து காமா ஆயுர்வேதாவோட ரோஸ் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் எடுக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன ரோஸ் வாட்டர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா பியூராக இருக்க ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ரோஸ் வாட்டர் ஜென்ரலாக டோனராக கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நான் குவான்டிட்டி 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ இதுவே நீங்கள் வந்து டோனராக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டர் ப்ளஸ் ரோஸ் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டோனராக கூட உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி க்ரீமோ இல்லை மாஸ்க்கோ வந்து வேர் பண்ண பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்கு இதை மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கினுக்கு இன்னொரு க்ளோ கிடைக்கிறதுக்காக நான் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து கேப்சூலில் வரும், இவ்யான் கேப்சூல்னு. ஸோ அதில் வந்து 1 கேப்சூல் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். விட்டமின் இ ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும், ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் பண்ணும். விட்டமின் இ ஆயில் இந்த மாதிரி டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதோட இது வந்து வின்டர் டைமில், ஸோ ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையாக ரஃப்பாக இருக்கும். ஸோ விட்டமின் இ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஸ்கின்க்கு. இது போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரதுக்காக அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். அலோவேரா வந்து ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான இன்க்ரீடியன்ட். ஸ்கின்ல ஏதான இரிட்டேஷன் இருந்துச்சுன்னா அது காம் டவுன் பண்ணும், ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். அலோவேரா ஜெல் வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் வந்து சூட் ஆகும். ஏன்னா வந்து அது ஈஸியாக அப்சர்வ் ஆகுறதுனால ஆயிலி ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் எல்லாமே நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா யாருக்கு எதில் அலர்ஜி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் கழுத்தில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இரிட்டேஷனோ பர்னிங் சென்சேஷன் இல்லைனா ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே சேஃபாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும் அது. யூஸ்வலாக ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஜெல் டைப்பில் தான் இருக்கும். ஸோ ஸ்கின்ல ஹெவியாக இருக்க மாதிரி இருக்காது. இதோட கன்சிஸ்டன்சி எக்ஸாக்ட் அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அண்ட் ஸ்கின்ல அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஹெவினஸ் இருக்காது. அண்ட் ஃபைனலாக ரைஸ் வாட்டரை பற்றி சொல்லணும். ரைஸ் வாட்டரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸ்கின்னை நல்லா எங்கராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரைஸ் வாட்டரை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மற்றவங்கள விட உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு எங்கராகவே இருக்கும். அண்ட் ரைஸ் வாட்டரில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்கின் பிரைட்டன் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஈவன் டோனாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஸ்லீப்பிங் மாஸ்க் நல்லா வீட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம வந்து அப்ளை பண்ணும். நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். ஸ்கின்ல ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும் இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க். இது ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து தெரியும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த ரைஸ் வாட்டர் மாஸ்க் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது.
And until I meet you next, this is Aksha saying bye bye. Take care of yourself. Bye.